எனக்கு திருப்தி சௌகரியப்பட்டேன். நான் ரொம்ப நேர்மையான ஏழை, இங்க வந்துதான் பெரிய ஆள் ஆகணும். பழையில் புடவை கிளிப்பு ஸ்டீல் பாத்திரம் நான் கோல்டு எல்லாமே ஃபேமஸ் தான். இங்கே இல்லாத பொருளே இல்லை. அந்த நாராயணமன் ஷீட்டு வளையல் கசந்து எல்லா இடத்துலையும் இங்கேருந்து ஹோல்சேல் பொருள் தான் வந்தவாசி விழுப்புரம் திண்டிவனம் அப்படி எல்லாருக்கும் தெரியுது. அதனால எல்லா பொருளும் இங்கே கிடைக்கும். கிடைக்குன்னா எல்லாம் அங்கே வெளிநாட்டிலேருந்து வர வச்சு இங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க, பஜார் ஹோல்சேல் அனுப்புகிறாங்க. அவங்கவுங்க திறமை. இப்போ வளையல் விற்கிறாரு, டெல்லியில் போகிறாரு, புக் பண்ணிட்டு வந்துடுறாரு, லாஸ்ட் சைட்டில் வந்து கொண்டாந்து வச்சு ஹோல்சேல் விற்கிறாரு. அந்த மாதிரி எந்தெந்த பொருள் எங்கங்கே உற்பத்தி ஆகுதோ அங்கங்கே அவங்க கனெக்ஷன் வச்சு கொண்டாந்து ஒரு இடமா வரைக்கு வச்சு சேல்ஸ் பண்ணுறாங்க. அங்கெல்லாம் நம்ம போய் வாங்க முடியாது இல்லை தமிழ்நாட்டு ஆளுங்க, அதனால எல்லாம் வந்து இங்கே வாங்கி போய் சேல்ஸ் பண்ணி பழகிறாங்க. ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1,00,000 மில்லியன் முதல் 15,00,000 மில்லியன் வரை டேர்ன் ஓவர் ஆகிற சிங்கார சென்னையின் மிக முக்கிய வணிக பகுதியான சவுகார்பேட்டையை பற்றி தான் சொல்லிட்டு இருக்காரு இந்த பெருமாள் அண்ணன். இப்போ இப்படி இருக்கிற சவுகார்பேட்டை அதனுடைய தொடக்க காலத்தில் எப்படி இருந்திருக்கும்? அதுக்கு முன்னாடி அதுக்கு பேர் கருப்புட்டம், இப்போ கருப்பர் நகரம், இல்லாட்டி அதுக்கு முதல்ல ஜென்டூ டவுன்பாங்க, வெள்ளக்காரங்க டாக்குமெண்ட்லாம் ஜென்டூ டவுன் இருக்கும். 1639 ஆரம்பிக்கிறாங்க மெட்ராஸை. கோட்டையை கட்ட அடுத்த நாளே இந்த சௌகார்பேட்டைங்க சொல்கிறீங்களா, அந்த கருப்பர் நகரத்தை கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அது வந்து இப்போ நீங்கள் சொல்கிற அளவுக்கு மின் ஸ்ட்ரீட் வெள்ளம் போகலை, கோட்டையை ஒட்டியே இருந்துச்சு. இப்போ ஹைகோர்ட் இருந்த இடத்துல இருந்துச்சு. 100 வருஷம் கழித்து ஃப்ரெஞ்சுக்காரங்க இன்வைட் பண்ணி மெட்ராஸை பிடிச்சிடுறாங்க படையெடுத்து. அப்போ ஒரு 3 வருஷம் கழித்து தான் வெள்ளக்காரங்க திருப்பி கோட்டை கிடைக்குது. கிடைக்கிறப்ப அவங்க நினச்சி பார்க்குறாங்க, ஏன் நமக்கு இந்த கோட்டை கைவிட்டு போச்சுன்னு பார்த்தா, இந்தியர்கள் வந்து நம்ம கோட்டையை சூழ்ந்து வீடு கட்டினால எதிரி நம்ம கிட்டக்க வர முடியலை, வர நமக்கு தெரியலை, அதனால் தூரக்கே தெரிஞ்சது தான் நல்லா இருந்துன்னு சொல்லிட்டு எல்லா இந்திய வீடுகளையும் இடித்து தள்ளி போக சொல்கிறாங்க. அப்போ தான் புது ரோடு போடுறாங்க, லிங்கி செட்டி தம்பு செட்டி எல்லா ஸ்ட்ரீட்டும் போடுறப்ப தான் அவங்களுக்கு அந்த சவுகார்பேட்லாம் ஃபார்ம் ஆகுது. அந்தந்த ஏரியாவில் அவங்க செட்டில் ஆயிடுறாங்க, தெலுங்கு ஒருத்தர் செட்டில் ஆகிறாங்க, வர்றாங்க. சவுகார், சவுகார்னா முதலாளி, முதலாளிங்கிறனால சவுகார்பேட் அப்படி வந்திருக்கலாம். அது முக்கியமாக அங்கே வந்து இந்த ஜாதி பிரச்சனை இருக்கும். இடங்கை வலங்கைன்னு 2 ஜாதி இருக்கும். ரோட்டில் சண்டை போடும், 50,000 பேர் வந்து ரோட்டில் சண்டை போடும், இவன் மூக்காவும் வெட்டுறது, கொலை கற்பழிப்பு எல்லாமே நடந்திருக்கு அந்த மெட்ராஸில். அப்படி நடக்கிற காலத்தில் பிரிக்கிறாங்க. ஸோ இந்த இந்த ஜாதிகள்லாம் இந்த பக்கம், அந்த ஜாதிகள்லாம் அந்த பக்கம்னு பிரிக்கிறப்போ எதெல்லாம் வாங்க முடியுதோ, வட இந்தியாவில் வந்த குஜராத்திகள் வந்தாங்க, மார்வாடிகள் வந்தாங்க, அந்த ஏரியாவை தான் இப்போ சவுகார்பேட், என்எஸ்சி போஸ் ரோட்டில் இந்த ஃப்ளவர் பஸாரை தாண்டி உங்களுக்கு சவுகார்பேட்னு சொல்லுவோம். கருப்பர் நகரமாக இருந்த சவுகார்பேட்டை சென்னையின் மிக முக்கிய வணிக பகுதியாக மாறி இருக்கு. பொதுவாக ஒரு பிரபலமான தெருவுனா அதில் எல்லா வகையான பொருட்களும் இருக்கும். ஆனால் இங்கே ஒவ்வொரு பொருட்களுக்கும் பிரத்யேகமாக ஒரு தெரு இருக்குது. ராசப்ப செட்டி ஸ்ட்ரீட்டில் நாட்டு மருந்து கடைகளும், தேவராஜ முதலி ஸ்ட்ரீட்டில் கண்ணாடிகளும், நாராயண முதலி ஸ்ட்ரீட்டில் பரிசு பொருட்களும், நைனியப்ப நாயக்கன் ஸ்ட்ரீட்டில் கெமிக்கல்களும், லிங்கி செட்டி ஸ்ட்ரீட் ஸ்டீல் ஹார்ட்வேருக்காகவும், தம்பு செட்டி ஸ்ட்ரீட் செராமிக் டைல்ஸ்க்காகவும், குடோன் ஸ்ட்ரீட் டெக்ஸ்டைல்ஸ்க்காகவும், கோவிந்தப்ப நாயக்கன் ஸ்ட்ரீட் எலக்ட்ரிக்கல் பொருட்களுக்காகவும், பெருமாள் முதலி ஸ்ட்ரீட் வளையல்களுக்காகவும், மின்ட் ஸ்ட்ரீட் சல்வார்க்காகவும், அண்ணாப்பிள்ளை ஸ்ட்ரீட் மளிகை பொருட்களுக்காகவும் இயங்கிட்டு வருது. ஆனால் இப்போ நான் சொன்ன தெரு பெயர்கள் எல்லாமே சாதியின் பெயராக இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? அந்த இடம் வந்து பரச்சேரின்றது. ஸோ அந்த ஷெட்யூல் காஸ்ட் ஃபுல்லாக அங்கே தங்குற பரச்சேரி தான் அந்த மின்ட் ஸ்ட்ரீட். ஸோ இவங்களுக்கு எப்போயாவது ஒன்று தேவைப்பட்டுச்சுன்னா அவங்கள கொஞ்சம் விரட்டி விட்டு ஒரு ஒரு இடத்த பண்ணிக்குவாங்க. இப்போ யூதர்களுக்கு வந்து ஒரு புதைக்கிற இடம் இருக்கணும்னு பரச்சேரி நடுவில் தான் புதைக்க கட்டுறான். மின்ட் கட்டணுங்கிறப்பறம் மின்ட்டுங்கிறது தான் கோல்ட் காயின் அடிக்கிறது, அதை வந்து பரச்சேரியில் கட்டுறான். 7 கிணறு வெட்டணும், 7 கிணறு வெட்டி ஊருக்கு தண்ணி கொடுக்கணும் பைப் வழியா அப்படின்னு சொன்னால் பரச்சேரியில் தான் பண்ணுறான். ஸோ அந்தந்த ஏரியா சங்கங்கே இருந்துச்சு. 2 பாஷை பேசக்கூடியவன் துபாஷ், இப்போ உங்களுக்கு ஹிந்தி தான் தெரியும், எனக்கு தமிழ் தான் தெரியும், நடுவில் ஒரு ஆள் வேணும்ல, ரெண்டும் தெரிஞ்ச ஆள். இப்போ அவன் என்ன வேணால் பண்ணலாம்ல, இவன் இவர் 5 ரூபா கேட்டால் அவன் 6 ரூபான்னு தமிழில் சொன்னானா தெரியாது. ஸோ இவன் பணக்காரன் ஆயிடுவான்ல, ஸோ அவங்களாம் ரொம்ப பணக்காரர் ஆகிட்டாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா துபாஷோட பேர், மர்ச்சன்ஸோட பேர், முக்கியமான யார் யார் இருந்தாங்களோ அவங்களோட பேரெல்லாம் வச்சாங்க. வரலாற்று ஆசிரியர் வெங்கடேஷ் ராமகிருஷ்ணன் சொன்ன அந்த கிழக்கிந்திய கம்பெனியின் தங்க நாணயம் அச்சடிக்கும் கூடாரம் இருந்த இடத்துல இப்போ அரசு அச்சு மையம் இயங்கிட்டு வருது. இன்னைக்கும் தமிழக அரசின் பல ஆவணங்கள் அங்கே தான் அச்சடிக்கப்படுது. சவுகார்பேட்டையை பற்றி பேசும்போது வெறும் ஆடை அணிகலன்குழம் மட்டும் முடிச்சிட முடியாது. வட இந்திய உணவுப் பொருட்களுக்கும் இது ரொம்ப ஃபேமஸான இடம். மைதா மாவு பிசைஞ்சிட்டு வச்சிடணும், அப்புறமா சின்ன சின்ன ஒரு துண்டு தோண்டிடணும், படுத்திட்டு ரவுண்ட் பண்ணிட்டு உள்ளே மசாலா வைக்கணும், ரவுண்டாக பச்சை பருப்பு மசாலா அது உள்ளே வச்சுட்டு தட்ட வேண்டியதா.
கட்டிட்டு அப்புறம் கடையில் போட வேண்டியது. கச்சோரி எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு இருக்காரு. இவர் பெயர் அசோக்குமார். 1984 ஆண்டு ராஜஸ்தான்ல இருந்து சென்னைக்கு வந்த இவர் சுமார் 35 வருஷமா கச்சோரி கடையை நடத்திட்டு வராரு. அப்பா கூட வந்தா அப்பா இறந்துட்டாரு இப்போ 4 வருஷம் ஆச்சு. என் பையன் 3 ஜெனரேஷன் இங்க இவர் மாதிரியே வட இந்தியாவில இருந்து புலம்பெயர்ந்த மக்கள் தமிழகத்தை பத்தி என்ன நினைக்கிறாங்க? நிறைய பேர் சொல்வாங்க தமிழ் பீப்பிள் ரொம்ப ஹார்ஷா இருப்பாங்க. நம்ம தமிழ் லாங்குவேஜ் எப்படி இருக்கு? பேசினானே சண்டை போடுற அது மாதிரி தான் தெரியும். ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க ரொம்ப கேரிங்கா இருக்கு. சீட் எல்லாம் இல்லனா வாமா உட்காருமா அப்படி எல்லாம் சொல்வாங்க. சோ ஐ லைக் தமிழ் பீப்பிள்ஸ். வட இந்திய மக்கள் 1800 லே வராமிச்சிட்டாங்கமா. 1770 1800 லே வராமிச்சிட்டாங்க. இதெல்லாம் நல்லா உங்களுக்கு பார்க்கணும். ஒரு சுவையான சம்பவம் என்னன்னா காந்திக்கும் ஒரு அண்ணனுக்கும் ஒரே நாள் கல்யாணம் அந்த காலத்தில் பண்ணுவாங்க. இந்த சிக்கனம் பண்ணதுக்காக ரெண்டு கல்யாணம். காந்தியோட அண்ணன் மனைவி மெட்ராஸ்லேருந்து வந்தாங்க. ஒரு குஜராத்தி குடும்பம் மெட்ராஸில் வாழ்ந்தவங்க. அந்த காந்தி குடும்பம் இன்னொருக்காங்க மெட்ராஸ் இருக்காங்க அவங்க. ஸோ மெட்ராஸ்லேருந்து அவர் பொண்ணு எடுத்தார். அப்போயே வந்து ஒரு குஜராத்தி கம்யூனிட்டி இங்கே வாழ்ந்துருக்கு. ஸோ குஜராத் இவங்களுக்கு முன்னால் ஆர்மேனியர்கள் இருந்தாங்க, யூதர்கள் இருந்தாங்க, வெளியூர் இருக்காங்க, போர்ச்சுகீசியர் இருந்தாங்க, எல்லாம் இருந்தாங்க. அவங்களோட சேர்ந்து நகர செட்டியார் இருந்தாங்க. மற்ற இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் மெயினாக வந்தாங்க. அவங்கள சார்ந்து மற்றவங்க வந்துட்டாங்க. அரங்க பஞ்சமின்னு சொல்லப்படுற ஹோலி தற்போது தமிழகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு கொண்டாட்டமாக மாறியிருக்கு. வெவ்வேறு மத நம்பிக்கைகளை பின்பற்றும் மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி இந்த ஹோலியை கொண்டாடுறாங்க. ஹோலி ஹமாரே ராஜஸ்தான் கா ஹே தேவார், இஸ்லிய ஹம் சப் ராஜஸ்தானி இதர் ஆகே தோ இதர் பி வோ தேவார் மனாதே ஜாதே. ஹோலி கா தேவார் அச்சா லக்தா இஸ்லிய இதர் பி மனாதே ஹம் ஓர் சவுகார் பேட் மே மீன் டிஸ்ட்ரிக்ட் மே மனாதே ஹே. होली के दिन इसलिए मनाई जाती है कि सब बुराई इसमें जल जाती है होली में, और कलर इसलिए खेलते हैं कि अपन की खुशियाँ मनाई जाते हैं ना सर। ये जनरेट ना मम इधर अल्पन सा देवगढ़ इतनी रंटे की ना हाँ रंटे रंटे क्या अल्लाह वर रेट था ये जनरेट ना मार्ड मैच नहीं था ऊर्ला कल्याण मन्ना அப்படியே எங்கள் மெட்ராஸ்க்கு வந்தேன். பொண்ணு கொடுத்துக்கோ இந்த தொழிலை கற்றுக் கொடுத்தாங்க. அப்படியே நான் என்ன பண்ணேன் சவுகார்பேட்டைக்கு வந்தேன். சவுகார்பேட்டையில் இங்கே ஒரு 40 வருஷத்துக்கு மேலே இருக்கிறேன். நான் வரும்போது தமிழ் தான், அப்போ தெருக்கு ஒரு ஆள் தான் இருந்தாங்க சேடுங்க. இப்போ ஃபுல்லாக மாறுபடி ஆயிடுச்சு. ஆமாம், அவங்களாம் ஊட்ட வாசல் விற்றுட்டு அப்போ பணம்னா கொஞ்சம் இதுதானே, லட்சம்னா கொஞ்சம் இதுதானே அவங்களுக்கு, எல்லாம் வித்துட்டு வெளிக்கையில் போயிட்டாங்க. எல்லாம் மாறுவடிங்க தான் வாங்கினேன். அதெல்லாம் அப்போ இவ்வளோ கூட்டம்லாம் கிடையாது, இவ்வளோ வண்டியும் கிடையாது, வெறிய லிச்சா தான் இருக்கும். நீ எங்கே போனாலும் லிச்சா தான். 1970களில் சென்னை கடலூர் போன்ற பகுதிகளில் ஒரு மனுஷன் ரிக்ஷாவில் உட்காந்து அதை இன்னொரு மனுஷன் இழுத்து செல்லும் கை ரிக்ஷாக்கள் ஓடிட்டு இருந்துச்சு. அப்போதைய அரசு அந்த கை ரிக்ஷா முறையை ஒழிச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த கை ரிக்ஷா உரிமையாளர்களுக்கும் இழப்பீட்டை வழங்கியதோடு அவங்களுக்கு இலவசமாக மிதி ரிக்ஷாக்களையும் வழங்கினாங்க. சென்னையின் பல பகுதிகளில் இருந்த ரிக்ஷாக்களை இன்னைக்கு சவுகார்பேட்டையில் மட்டும்தான் பார்க்க முடியும். இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது ரெண்டு பெரிய எழுத்தாளர்கள், புதுமைப்பித்தனும் சரி ஜெயகாந்தனும் சரி, எல்லா கேரக்டர்ஸும் அந்த சவுகார்பேட் ரோட்லேருந்து எடுத்திருப்பார். அதில் ஒரு ரிக்ஷாக்காரன் வந்து கடவுளும் கந்தசாமியும்ல ஒரு ரிக்ஷாக்காரன் கடவுள் வந்துடுவார் பிளாக் டவுனுக்கு. கடவுளை கூட்டிக்கின்னு கந்தசாமியை கூட்டிக்கின்னு ஒரு ரிக்ஷாவில் போவார். அது இறங்குறப்ப அவன் 5 ரூபா என்னமோ கேட்பான், 2 ரூபா என்னமோ கேட்பான். இவர் கந்தசாமி சண்டை போட போவார், கடவுள் வந்து கூட்டிட்டு கொடுத்துருவார். அவன் திரும்பி நீ நல்லா இருக்கணும் சாமி அப்படிம்பான் இந்த கடைசி லைனில். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப பிளாக் டவுனு. அது எப்படிப்பட்ட போட்டினா கல்கி வந்து இது எழுதிக்கிட்டு இருக்காரு, பொன்னியின் செல்வன் எழுதிக்கிட்டு இருக்காரு, சிவகாமி சபதிகள் ராஜா அழகான நாடகக்காரிங்க அதெல்லாம் எழுதிட்டு இருக்கப்ப ரோட்டில் படுத்துருக்கவங்க விலை மாது ஒரு ரிக்ஷாக்காரன் ஒரு கடைக்காரன் வீடு இல்லாதவன் இவனை பற்றிலாம் எழுதணும்னு தோணுது பிளாக் டவுனால் தான் தோணுச்சு. சவுகார்பேட்டையில் இன்னும் வரலாற்று ரீதியாக இருக்கிற விஷயங்களை இந்த பகுதியில் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெஞ்சுக்காரங்க வந்து ஒரு 3 நாள் குண்டு வீசி கோட்டையை பிடிச்சிடுறாங்க. அப்போ ஒரு 6 தூண் வைக்கிறாங்க ஆப்ளிக்ஷனில், ஒரே ஒரு தூண் மட்டும் இருக்கும், பாரி பக்கத்தில் இருக்கும், பாரி பில்டிங் பக்கத்தில் இருக்கும் அந்த தூண் இருக்கும். ஐரோப்பிய டவுன்கள் எல்லாத்தையும் சுற்றி ஒரு எஸ்பிளேன் இருக்கும், எதிரியை பார்க்குறதுக்காக ஒரு ஓப்பன் ஸ்பேஸ். என்னகேசவ பெருமாள் வந்து கோட்டை கட்டின அடுத்த நாள் கட்ட ஆரம்பித்த கோயில். ஸோ அதை வந்து தேவராஜ முதலி ஸ்ட்ரீட்ல ஒரு இடம் கொடுத்து கோயில் கட்ட சொன்னாங்க. மக்கள் ரொம்ப நாளைக்கு நன்றியோடு அதை கம்பெனி பகோடா, பகோடானா கோயில், கம்பெனி பகோடா தான் சொல்லுவாங்க. இப்போ பழைய கோயில் இருந்த இடத்துல தான் அவங்க ஹைகோர்ட் நிற்குது. அப்புறம் லா காலேஜ் கட்டுறாங்க. அப்புறம் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அவங்க முக்கியமான பில்டிங் இந்த நெல்லிலகம் எல்லாமே பில்டிங் எல்லாமே ஃபுல்லாகவே வந்துடும். ஸோ அதெல்லாம் வந்து எஸ்பிளைனில் கட்டினது தான். மெட்ராஸை சுற்றி ஒரு சவர் கட்டினாங்க. எப்படின்னா கோட்டை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறனால ஹைதர்லேயோ திப்பு சுவர் பக்கத்தில் வரமாட்டாங்க, இவங்க சுற்றுருவாங்கன்னு.
அவங்க வந்து ஒவ்வொரு வாட்டி வந்து அந்த பிளாக் டவுனை வந்து இந்த கருப்பர் நகரத்தை சௌகார்பேட்டை கொள்ளடிச்சிட்டு போவாங்க. அதனால் அதுக்கு சுற்றி ஒரு சவரி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீச்சில் ஆரம்பித்து ஒரு மூணு பக்கம் கட்டுறாங்க. ரெண்டு பக்கம் கட்டுற போய் காசு தீந்து போயிடுது. காசு தீந்து போனோடனே மக்கள் நீங்கள் உங்கள் நலனுக்காக தான் நாங்கள் கட்டுறோம், நீங்கள் காசு கொடுங்கன்னு மக்களை கேட்டோன்னா மக்கள்லாம் பொங்கி எழுந்துடுறாங்க. இங்கிலாந்து பார்லிமெண்ட்டில் பேசுகிறாங்க, நீங்கள் மக்களை ரொம்ப துன்புறுத்துறீங்கன்னு பேசுனோன்னா அந்த வாலே கைவிட்டுறாங்க. ஸோ அந்த வால்க்கு டேக்ஸ் கலெக்ட் பண்ண இடம் தான் வால் டேக்ஸ் ரோடு. அந்த வாலில் ஒரு குட்டி பிட்டு மட்டும் மாடி பூங்கான்னு, அந்த வால் எவ்வளோ பெருசாக இருந்துச்சு, மேலே நாலு வண்டி சேர்ந்து போகலாம், மேலே அந்த ஆயுதத்துக்கு ஆயுதங்கள்லாம் வைக்கலாம், ஸ்டோர் பண்ணலாம், எல்லாம் வச்சு அந்த ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் நிறைய ஐட்டங்கள் இல்லை இடித்து கட்டினது அதை வச்சு தான் கட்டுக்க. முருகன் தியேட்டரில் தான் முதல் முதல்ல தமிழ் சினிமா வந்தது, பிராட்வேல தான் முதல் முதல் பேசாத படம் வந்தது, ட்ராமாக்கள் ஒத்தவாடை தியேட்டர், மெட்ராஸோட கலைகள், மெட்ராஸில் இந்த கர்நாடிக் சபை ஃபுல்லாக அங்கே ஆரம்பிச்சது. இன்றைக்கி பார்த்தா மயிலாப்பூரில் சபை சபைமா எல்லாமே ஆர்கனைஸ் ஆகி வந்தது வந்து பிளாக் டவுனில் தான் ஆர்கனைஸ் ஆகி வந்துச்சு. 17 நூற்றாண்டில் நவாப்களும் ஆங்கிலேயர்களும் கட்டிய கட்டிடங்கள் இங்கே நிறையவே இருக்குது. தொன்மை வாய்ந்த பழைய கோவில்களும் தற்சமயங்களில் அதிகமாக இடம்பெற்றிருக்கிற ஜெயின் கோவில்களும் எல்லாத்துக்கும் மேலே கருப்பர் நகரம்னு பெயர் வர காரணமாக இருந்த இந்த உழைக்கும் மக்களையும் பார்க்கறதுக்காகவே நீங்கள் சவுகார்பேட்டைக்கு போகணும். நல்லா தான் இருக்கும், இன்ட்ரெஸ்டாக இருக்கும். பொழுதே போகிறது தெரியாது, வியாபாரம் ஆகலாம் கூட கவலை இல்லை, அப்படியே பார்த்துட்டு உட்காந்து இந்த பேர் இன்னும் ஒரு 2000 கூட விற்கலாம், அப்படியே தான் உட்காந்துருப்பாரு. அதில் இன்றைக்கெல்லாம் நாளைக்கு விற்கிட்டு என்ன பண்ண முடியும், கவலைப்படுறதில்ல. இன்றைக்கெல்லாம் நாளைக்கு விற்கிது, நாளைக்கெல்லாம் நல்லா நிற்கிது, அவ்வளோதான். வீட்டு செலவுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 500 கிடைக்கும் போதும். நாளைக்கு விற்றா அதை சேல்ஸ் எடுத்துகிட்டு அதில் 500 எடுத்துக்கலாம். இப்படிதான் எனக்கு திருப்தி சௌகார்பட்டேன். நான் ரொம்ப நேர்மையான ஏழை, இங்கே வந்து தான் பெரிய ஆள் ஆகணும், பசங்கள்லாம் நல்லா படிக்க வச்சேன், இங்கே தான் வந்து ஆள் ஆகணும். இப்படித்தான் இந்த மண்ணின் அடையாளமாக இருக்கிற ஒவ்வொரு உழைக்கும் மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கருப்பர் நகரம் உதவியாக இருந்ததோடு அவங்க வாழ்க்கையின் ஒரு அங்கமாகவும் இருந்து வருது. இந்த மாதிரியான மோர் வீடியோஸ்க்கு குட்டி டாக்குமெண்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.